எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, விவசாய உலகத்துல ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு வெள்ளாமையின் அறுவடை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன வெள்ளாண்மை அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம் இன்றைக்கி எந்த ரகத்தை அறுவடை பண்ணுறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கதறி லெப்பாக்ஷி 18-12 அப்படின்ற ஒரு வேர்க்கடலை ரகத்தை தான் நாம் இன்னைக்கு அறுவடை பண்ணுறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரகம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விவசாய உலகத்தில் ரொம்ப புரட்சியாக வந்துட்டு இருக்கு. ஆந்திராவில் 2020 வந்துட்டு இந்த ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. லெப்பாக்ஸி அப்படின்ற ஊரில் தான் ஃபஸ்ட்டு இது ட்ரையல் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாம் வந்துட்டு ஆந்திராவிலேருந்து வாங்கிட்டு வரல, இங்கே பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க முன்னாடியே போட்டிருந்தாங்க. நாம் அவங்கக்கிட்ட இருந்து விதைக்காய் வாங்கி தான் நாங்கள் பயிரிட்டுருக்கோம். உங்களுக்கு விதைக்காய் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விதைக்காயை வாங்கிக்கலாம். சரி, ஓகே, இப்போ வாங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்க, எவ்வளோ காய் இருக்குது, இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லாருமே காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடிக்காய் ரகத்தை சேர்ந்தது தான். 120 வெள்ளாமல் நம்ம கார்த்தி மாதத்தில் போட்டிருந்தோம், இப்போ அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, வாங்க நாம் போய் ஒரு செடியை பறித்து பார்க்கலாம் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், என் தம்பி வந்துட்டு கையில் 2 செடி தான் வச்சுருக்கான். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு செடியிலையும் 150 காய் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடி உரம் தான் மெயினாக தேவைப்படும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடி உரம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மகசூல் கிடைக்கும். இந்த ரகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 45வது நாள் அதாவது பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நாம் பேரல் உருட்டணும், இல்லை அப்படின்னா மண்ணை நினச்சி விடணும். அப்போ தான் வந்துட்டு எல்லா கொடியுமே விழுதும் உள்ள மண்ணில் இறங்கி காயாக மாறும். நாம் வந்துட்டு 45வது நாள் பேரல் மண் எதுவுமே அணைச்சி விடலை, அப்படியே விட்டாச்சு. அதனால தான் வந்துட்டு பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் காய் எல்லாமே. இதே நம்ம பேரல் உருட்டியிருந்தோம் அப்படின்னா உள்ளே இறங்கியிருக்க எல்லா காயுமே முத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காய் அதிகமாக இருந்திருக்கும் ஒவ்வொரு செடிக்குமே. பரவாயில்ல, அடுத்த தடவையிலிருந்து நம்ம பேரல் கண்டிப்பாக உருட்டலாம். இங்கே பாருங்கள், ஒரு செடியில் எவ்வளோ காய் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ரகம் வந்துட்டு ரியலி ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியல். நான் உங்களுக்கு இன்னொரு செடியை பிடுங்கி காமிக்கிறேன் இருங்க. நாம் வந்துட்டு ட்ரிப் கார்டு தான், அப்படியே மானாவரியாக போடலை. ஸோ அதனால் அதுவுமே இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குது. பாருங்கள், எல்லா காயுமே உள்ளே இறங்கியிருக்கு, பட் ஆனால் பிஞ்சாக தான் போச்சு. அடுத்த தடவையிலிருந்து கண்டிப்பாக நம்ம பேரல் உருட்டலாம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரே செடி தான். இதில் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 காய் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்து நான் உங்களுக்கு விரிச்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒரே செடி தான், எத்தனை விழுது இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எப்படியும் ஒரு 20 விழுதுகிட்ட இருக்கும். காய் பாருங்கள், அப்படியே முத்து முத்தாக பெருசாக கொத்து கொத்தாக இருக்குது. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கதலி 18-12 ரகம் வந்துட்டு எல்லா மண்ணிலையுமே நல்லா தான் வரும். ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செம்மண்ணிலையும் சரளை மண்ணிலையும் இன்னும் கொஞ்சம் அதிக விளைச்சல் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளது வந்துட்டு செம்மண் காடு தான், நல்லாவே விளைச்சல் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ காயெல்லாம் பெருசு பெருசாக முத்து முத்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் இங்கே காட்டு கற்று வெயிலில் கத்திக்கிட்டு இருக்கேன். என் தம்பி வந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், ஒவ்வொரு கல்லக்காயை உரிச்சு உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு பாசம் இருக்கா பருவனுக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ராசா, சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வந்துட்டு போச கொடுங்க. நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஏக்கரா தான் இந்த இது போட்டிருக்கோம். 1 ஏக்கராக்கு வந்துட்டு 40 கிலோ பருப்பு தேவைப்படும், விதைப்பருப்பு. நம்மளது 3 ஏக்கரா அப்படின்றதுனால 120 கிலோ பருப்பு வாங்கியிருந்தோம். பருப்பாக வாங்கினீங்க அப்படின்னா 1 ஏக்கராக்கு வந்துட்டு 40 கிலோ, காயாக வாங்கினீங்க அப்படின்னா 1 ஏக்கராக்கு 60 கிலோ காய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம அடித்து தொட்டெல்லாம் மிச்சம் போகிறப்ப கரெக்டாக 40 கிலோ வரும். ஸோ இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நான் உங்களுக்கு தொளிச்சு காமிக்கிறேன் பருப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பருப்புமே பாருங்கள், ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. விதைக்காய்க்கெலாம் வாங்கினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த ரகம். ஸோ உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பாவீங்களா, தொளிச்ச காயெல்லாம் எடுத்து ஆட்டையை போடுறானே. டே 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 டே, ஒன்று கூட விட்டு வைக்கலையே கடைசியில், நமக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க. தொளிச்ச எனக்கு ஒன்று கூட இல்லையே கடைசியில், இந்த கீழே இருந்த ஒன்றே ஒன்று தான் தொடச்சி சாப்பிடணும் போல. பரவாயில்ல, நம்ம காடு தானே, தொடச்சி வயிற்றில் போட்டுக்க வேண்டியதான். நல்லா சாப்பிட்றா டே, ஒழுங்காக எனக்கு எடுத்து காயெல்லாம் தொளிச்சு கொடுத்துட்றீங்க.
நாம வந்துட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி கடலக்காய் அறுவடை பண்றத போட்டிருப்போம். பட் ஆனா அது வந்துட்டு வேற டைப்பு. இந்த ரகம் வந்துட்டு இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ போட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப வந்துட்டு எல்லாரும் காய் பொறிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு குட்டி விவசாயி, வளரும் விவசாயி. இத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எல்லாம் நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா விவசாயம் நம்ம கையை விட்டு எங்கேயும் போகாது, திருப்பி மீட்டு எடுத்துடலாம். சும்மா நம்ம எல்லாருமே விவசாயம் காப்போம், விவசாயம் நம்ம முதுகெலும் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்ப எல்லாருமே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மாடி தோட்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்களே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டெப் வந்துட்டு ரியலி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே விவசாயத்தை காப்பாத்திடலாம், அழிய விட மாட்டோம் அப்படின்ட்டு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. என்னடா இவங்க கள்ளக்கொடி காஞ்சுதானே இருக்கோ அதுக்குள்ளேயே போர் வச்சிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த ரகத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நாம காய் புடுங்கினாலுமே அந்த கொடி வந்துட்டு காயாது, அப்படியே தான் இருக்கும். இலையெல்லாம் உதிராம இருந்துச்சு அப்படின்னா ஆடு மாடெல்லாம் இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடும். பத்தாவதுக்கு இதில் வேற ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு. ஸோ அதனால பாலுமே அதிகமா இருக்கும். கண்டிப்பா இந்த ரகத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க இந்த மாதிரி கடலக்காய் போடுறீங்க அப்படின்னா இந்த ரகத்தையே போடுங்க. இங்க பாருங்க, காயுமே 3 ஏக்கராக்கு பாதியும் தான் புடுங்கி முடிச்சிருக்காங்க. காயுமே ரொம்ப விளைச்சல் அமோகமா இருக்கு. எப்படியோ 1 ஏக்கராக்கு வந்துட்டு மினிமம் 55 மூட்டை ஆகும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக சொல்லலை, சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் மினிமம் 55 மூட்டை கேரண்டி 1 ஏக்கராக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒன்றை காமிக்கணும்னு நினச்சேன். நம்ம காட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் லில்லி நிறையா இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் சாயங்கால நேரம் அப்படின்றதுனால எல்லாமே மூடிடுச்சு. காலையில் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்சு அதையுமே ஒரு கேப்ஷர் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப நாளாக வந்துட்டு இதில் இருக்க ஒரு பூவை சுட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு ஆசை. ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு பூவை எடுத்தே ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நானே தம்பி பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த குளமே ஃபுல்லாக லில்லியாக தான் இருக்குது. சும்மா ஒரு வேர் கொண்டு வந்து வச்சா போதும், அப்படியே படர்ந்துரும். இது நல்லா பிளாசமா இருந்தது அப்படின்னா இன்னும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். மொட்டு விடிஞ்சு என்னடாது மொட்டு விரிஞ்சிருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்போ நாம இதை பறிக்கிற வேலையை பார்ப்போம். ஃபாலோ மீ. என் தம்பியை பண்ண சொன்னேன், முடியாது முடியாது அப்படின்ட்டான். போட நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்ப போயிருக்கேன். பொறிக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். கமந்து குட்டைக்குள்ள உழுவாமல் இருந்தால் சரி, ஒரு பூவை பொறிச்சாச்சு. அந்த பக்கம் இன்னொரு பூ இருக்குது, அதையும் பொறிச்சி ஆகணும்னு போகிறேன். உள்ளக்கெல்லாம் உழுவாமல் இருந்தால் சரி, உசுருக்கு ஆபத்து இல்லாமல் போயிட்டா ஓகே. நாம் சரி வேறோட எடுத்துகிட்டு போய் கிணத்துல உள்ளான்னு பார்த்தா இங்கே பூ பொறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சரி வேறெல்லாம் வேணாம், பூ மட்டும் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு 3 இடத்த மாற்றிட்டேன். 3 பூ தான் பூ பொறிச்சிருக்கேன். என் தம்பி வீடியோ எடுக்க சொன்னால் எப்படி எடுத்து வச்சுருக்கிறான் பாருங்கள் குட்டியாக. சரி பரவாயில்ல, இப்போ இவனை தவிர வேறு யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே பாருங்கள், நமக்கு 4 பூ கிடச்சிருக்கு. ஓகே, நான் இதோட நம்மளோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இல்லை விலாக்லேயே உங்களை நான் வந்து பார்க்குறேன். அதுவரையிலும் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். டாடா, பை பை.